ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வெல்கம் டு டெய்லி ஏர் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வேஸ்ட் அட்ட பெட்டி பாக்ஸும் ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு மிக்சியோட அட்டை பாக்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸஸ் தான் எடுக்கணும்னு கிடையாது வேஸ்ட்டான கார்ட்போர்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சு ட்ரேஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மைதா மைதா வச்சு நான் வந்து கிளே செய்ய போகிறேன் உங்களுக்கு சப்போஸ் டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் மைதா எடுத்து கூட கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நார்மலாக நம்ம கிச்சனில் இருக்கிற ஆயிலே ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு கிளேவோட கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி பசைஞ்சிக்கணும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் க்ளே போட்டுக்கோங்க ஸோ இதே மாதிரி நான் வந்து பசைஞ்சு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க அட்டையில் வந்து ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டு நான் வந்து ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நீட்டாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம உருட்டி வச்சிருந்தோம்ல அந்த மைதா கிளேவை வந்து இப்போ நான் வந்து ஃப்ளாட்டாக விரிக்க போகிறேன் நீங்கள் வந்து சப்பாத்தி ரோலர் அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலே வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த கம் போட்டு வச்சுருந்த அந்த அட்டையில் வந்து இதை வந்து ஒட்டிடலாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒட்டும் போது மைதா தானே சம்டைம்ஸ் கிழிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அது வந்து பிரச்சனையே கிடையாது ஒரு இன்னொரு பீஸ் வந்து பிச்சர் அதில் ஒட்டிடலாம் அது தெரியாமல் இருக்க நான் வந்து இன்னொரு தடவை ரோல் பண்ணிக்கிறேன் இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் வீட்லேயே கிளே செய்யறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம செஞ்சது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யறது ஓகே மிச்சம் இந்த மைதா கிளே நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த கிளேல வந்து டெக்ஸ்சர் போடுப்புறேன் அது எப்படி போடுறேன்றது வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸ்பீடை குறைக்கிறதுக்கு அதை போட்டு ஸ்பீட் குறைச்சி பார்த்துக்கோங்க ஸோ இதே மாதிரி டெக்ஸ்சர் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்து எடுத்துக்க போகிறேன் ஓகே ஸோ வந்து எல்லாத்துக்கும் வந்து அதே சேம் டெக்ஸ்சர் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணோம் அதுக்கு வந்து நான் ஒரு மெட்டாலிக் ப்ளூ எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த தடவை ப்ளூ ஷேட் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ டார்க் ப்ளூ லைட் ப்ளூ கொஞ்சம் வயலட் அந்த மாதிரி எல்லா என்கிட்ட இருந்த ப்ளூ ஷேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டாட் டாட்டாக அந்த இது ஃபுல்லாக அங்கங்கே வந்து கொஞ்சம் ப்ரஷை வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரேண்டமாக கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஃபினிஷிங்காக பெயிண்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து லைட் ப்ளூ அதுக்கப்புறம் வந்து டார்க் ப்ளூ வந்து என்கிட்ட டியூப்பில் இருந்ததுன்னு சொல்லி டார்க் ப்ளூ எடுத்துக்கிறேன் டார்க் ப்ளூ கொஞ்சம் அதுக்கப்புறம் கூடவே நான் வந்து வயலட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் கிட்டத்தட்ட வயலட்டும் ப்ளூ ஷேட் மாதிரி தானே இருக்கும் வயலட் கொடுத்தா ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குன்றதுனால நான் வந்து கொஞ்சம் வயலட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதான் வயலெட்டை வந்து நான் கொடுத்துட்டேன் இந்த கலர் சாய்ஸஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ப்ளூ ஷேட் சூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன் ஸ்பாஞ்ச் எடுத்து அதை ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டிசைனில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஏன் ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணுறோன்னா பெயிண்ட்டு அதிகமாக செலவாகாது ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அதோட டெக்ஸ்சர் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் வந்து சப்போஸ் ரொம்ப லைட் டார்க்காக இருந்ததுனா லைட் ப்ளூ கொஞ்சம் ஆட் பண்ணி அங்கங்கே ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் ஒரு பேஸ் நியூஸ் பேப்பர் நான் எடுத்துக்கிறேன் அதை வந்து பேப்பர் ரோல் பண்ணிக்க போகிறேன் பேப்பர் ரோல் வந்து ரொம்பவே வந்து ஈஸி தான் அதை வந்து நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க நிறைய கிராஃப்ட்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அது ஓகே ஸோ இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஒரு ஃபுல் பேப்பர் எடுத்து நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன் இது வந்து ஃபுல் பேப்பர் இல்லாமல் நம்ம பாதி பேப்பர் கொஞ்சம் பேப்பரில் கூட பண்ணுறதுக்கு டெக்னிக்ஸ் இருக்குது கூட சீக்கிரம் நான் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து அளவு பார்த்து நான் வந்து அந்த பேப்பர் ரோல்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அந்த மாதிரி நான் வந்து மூணு பேப்பர் ரோல்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு வேஸ்டான ஒரு மருந்து கூட அட்டை பெட்டி இருந்தது அதை வந்து இதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணலாம் அதுக்கு நான் வந்து பிளாக் அக்ரிலிக் கலர்ஸ் எடுத்துக்கிறேன் எடுத்து அதே மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பெயிண்ட்டும் நிறைய வேஸ்ட் ஆகாது டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஸ்பாஞ்சில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சிட்டோம் பெயிண்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேப்பர் ஸ்டிக்ஸை வந்து பெயிண்ட் பண்ணலாம் நான் வந்து கோல்டு கலர் எடுத்து நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன் சம்டைம்ஸ் பேப்பரில் ஒட்டலைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு கோட் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேருக்கு ஹாய் சொல்லிடலாம் வர்ஷிதா டென்த் ஸ்டாண்டர்ட் ஹாய் அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி ஹாய் பாவனா ஹாய் வர்ஷினி ஹாய் அதுக்கப்புறம் ஸ்வாதி லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹாய் ஷர்மதா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஹாய் அதுக்கப்புறம் கோபிகா ஹாய் ஸ்வாதி ஹாய் எல்லாருக்கும் பெரிய பெரிய ஹாய் தொடர்ந்து நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அதுக்குள்ளே ஹாய் சொல்கிற இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு கோ கொஞ்சம் கல் எடுத்து வச்சுன்னா அதெல்லாம் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருந்த பாக்ஸ் வந்து இப்போ ஸ்டிக் பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப்பில் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பேப்பர் ஸ்டிக்ஸ் அதில் வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம் ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவ் யூஸ் பண்ணலாம் ஏன்னா பேப்பர் மைதா அதெல்லாம் இருந்தானே ஸோ வந்து பிரச்சனையே இருக்காது ஒரு ஸ்டிக்கை மட்டும் நான் வந்து பென் பண்ணி ஒட்டிக்க போகிறேன் அது பார்க்க இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும்ல அதனால்தான் அந்த பென் பண்ணி ஒட்டுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது ஹார்ட் இருந்தால் ஈஸியாக இருக்கும் பட் நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஓகே ஸோ வந்து இது வந்து ஒட்டி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மிச்சம் வந்ததில் மைதா அதையும் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தேய்ச்சிட்டு கொஞ்சம் திக்னஸாக எடுத்திருக்கேன் அதை வந்து சிசர் வச்சு நான் வந்து ஒரு லீஃப் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் இது நீங்கள் நார்மலாக கத்தியில் கூட பண்ணலாம் ஓகே இதே மாதிரி நான் வந்து இன்னும் கொஞ்சம் லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் நான் வந்து ஒரு ஃபைவ் லீவ்ஸ் ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம இருக்கோம்ல ஸ்டிக்ஸு அதோட கார்னர்ஸில் ஒட்டலாம் உங்களுக்கு எங்கங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன் அதுக்கும் வந்து மேட்சிங்காக இருக்கணும்னு கோல்டு கலரை பெயிண்ட் பண்ணிக்கிறேன் எல் இந்த மாதிரி நான் வந்து ஃபைவ் யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நிறைய கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலி நம்ம வந்து என்ன பேட்டர்னில் பண்ணுறோன்னா பேம்பு தான் பேம்பூ ஒர்க்கில் அந்த பேட்டனில் தான் பண்ணுறோம் ஸோ அதுக்காக அந்த டிசைன் கொடுக்கணுன்றதுனால கொஞ்சம் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நான் அதோட டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன் இது வந்து இந்த மூங்கில் மாதிரி பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால இந்த கிராஃப்டில் நான் வந்து மூங்கிலை சூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு மிச்சம் கொஞ்சம் வந்து லீவ்ஸ் இல்லாமல் இருக்கில்ல அதுவும் ஈவனாக இருக்குன்றதுனால லீவ்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டுக்கிறேன் ஸோ லீவ்ஸ்லேயும் வந்து நான் வந்து லீஃப் டிசைனை வந்து பிளாக் மெயின்ட்டில் கொடுத்துக்கிட்டேன் ஓகே ஸோ இதை முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட மிச்சமும் வந்து மைதா மைதாக்கிலேயே வந்து இருந்தது ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி வந்து அதை வந்து ஃப்ளாட்டாக தேய்ச்சிக்கு போகிறேன் இது வந்து ஓரளவுக்கு திக்காக பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பெயிண்ட் பாட்டில் இருக்குல்ல அதோட கேப்பு வச்சு நான் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து அந்த ஷேப்பை கட் அதாவது அச்சு பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி இருந்தது அதனால் கையை வச்சு லைட்டாக அமுத்தி விட்டேன் கொஞ்சம் பெருசாகணுன்றதுக்காக ஓகே ஸோ இதை வந்து நம்ம வந்து அந்த இது இருக்குல நம்ம செஞ்சிட்ருக்கோமே அதில் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் அது வந்து நான் கார்னரில் மூணு மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஸ்டிக் பண்ணுறேன் சாரி இந்த இடத்துல வந்து ஒரு ஒயர் தொங்கிச்சு ஸோ ஓகே ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கல் பெயிண்ட் பண்ணல கோல்டு கலரில் அதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன் கல் ஓட்டுறதுக்கு மட்டும் வந்து ஹாட்ளூவே யூஸ் பண்ணிக்கோங்க அதான் வந்து கொஞ்சம் ப்ரிஃபரபிளாக இருக்கும் கல்லில் வெயிட்டாக இருக்கும் அதனால இதுக்கு மட்டும் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் அதுக்கப்புறம் அந்த கல்லெல்லாம் சிலது மேலே மேலே அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் இந்த மூன் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குல்ல அதனால் நான் வந்து லைட்டாக வந்து ஆரஞ்சு எல்லோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்துட்டேன் நல்லா இருக்குல்ல அது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியணும்ல அதனால வந்து வார்னிஷ் வார்னிஷ் எடுத்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன் வார்னிஷ் வந்து மேலே பெயிண்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து வார்னிஷ் கண்டிப்பாக பண்ணணும்னு இல்லை ஆப்ஷனல் தான் என்கிட்ட இருந்தது அதனால் நான் வந்து பண்ணிக்கிறேன் வேஸ்ட்டாக இருந்த ஒரு அட்டை அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் மைதா வச்சு நம்ம வந்து ரொம்பவே அழகான ஒரு டேபிள் மழை வைக்கிறதுக்கு ஒரு டெக்ரேஷன் பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் அது வந்து ரொம்பவே ஈஸி தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் பட் வந்து ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி உங்களுக்கும் உங்கள் பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேருக்கு எல்லாம் ஹாய் சொல்லணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வரப்போகிற வீடியோஸெலாம் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே வந்து நான் வந்து ஒரு ஒரு கிராஃப்ட் வீடியோஸ் போஸ்ட் இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்